வணக்கம் நண்பான ஆணுங்கள் ஸ்மார்ட் நம்ம நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வாழைமீனை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்க நண்பா. நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் எங்களை அடுத்த லெவலுக்கு வீடியோ போகிறதுக்கு உதவியாக இருக்கும் நண்பா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பா. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் வாழை மீன். இந்த வாழை மீனை வந்து வறுத்து சாப்பிட்டாலும் சரி குழம்பு வச்சு சாப்பிட்டாலும் சரி ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது வாழை மீனை விட வாழை கருவாடும் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாத்துக்குமே சூப்பரான மீன், எல்லாத்துக்குமே பிடிச்ச மீனும் கூட. இது நீங்கள் இன்னும் சாப்பிடலை அப்படின்னா கண்டிப்பாக வாங்கி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதாவது இது எப்படி சமைப்பாங்க அப்படின்னா, இது மேலே உள்ள அந்த வெள்ளத்தோல் மாதிரி இருக்கல அந்த தோலை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பீஸ் போட்டுட்டு தரையில் தேய்ச்சோம் அப்படின்னா இந்த இதில் உள்ள அந்த சுண்ணாம்பு அப்படியே என்ன செய்யும் அப்படின்னா எல்லாமே கரைஞ்சி போயிடும். அதுக்கப்புறம் சமைத்தோம் அப்படின்னா ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சுண்ணாம்போட சமைக்கக்கூடாது. அது இது எப்படி க்ளீன் பண்ணுறாங்க அப்படின்ற வீடியோவும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக போய் ஒரு வாட்டி பாருங்கள் நண்பா. அடுத்து இதோட பல். இதோட பல்லில் வந்து லேசாக நம்ம கை பட்டுடுச்சு அப்படின்னா ரொம்பவுமே ஷார்ப்பாக இருக்கும். இது லேசாக பட்டுடுச்சு அப்படின்னாலே நம்ம கையிலேருந்து அவ்வளோ ரத்தம் கொட்ட ஆரம்பிச்சிரும். ஏன்னா அதோட பல் வந்து ரொம்பவுமே ஷார்ப்பாக இருக்கும். இந்த மீனை வந்து ஹேண்டில் பண்ணும்போது அதோட பல்லில் படாத மாதிரி ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் எங்களை அடுத்த லெவலுக்கு வீடியோ பார்த்துக்கு உதவியாக இருக்கும் நண்பா. நன்றி நண்பா.